இந்தாங்க. நானு யாரு படம் பிடிச்சா? அந்த அக்கா. நீங்களா? உங்களை பார்த்தா இன்னைக்கு எனக்கு உங்களை பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலே நான் உங்களை படம் பிடிச்சேன். உங்க கைப்பட்ட உடனே நான் ரொம்ப அழகாயிட்டேன். ஐ மீன் இந்த போட்டோ. அழகா இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த கவிதா படம் பிடிப்பா. தேங்க்யூ. நாம இங்க பேசுறத யாராவது பாத்துருவாங்க. நான் வரேன், அப்புறமா சந்திக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, நாளை கோவில்ல சந்திக்கலாம், வரீங்களா? கோயில் இல்லையா? வரும்போது உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க. அண்ணனையா? அவர் எதுக்கு? இத பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அவர் தடையா இருக்க கூடாதுல்ல? நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் தடையா இருக்க போறாரு? புரியாத ஆளா இருக்கீங்களே. அவருக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் இருக்கும் இல்ல? அடேங்க அப்பா, பயங்கர கால்குலேஷன். இவன் பரவாயில்ல, கொஞ்சம் விவரமான ஆளுதான். அம்மா, ஏன் என்ன திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்ல, தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல, உங்களோட வந்து வேண்டிக்கிறேன்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். எப்படி என் ஆளு வாழ தள்ளினு வர இருப்பாரு? ஐய, என்னடி இது, ரெண்டுத்துக்கும் பக்தி முடிச்சிடுச்சு. நான் அப்படிக்கா போறேன், நீ உன் ஆளை இழு. இவங்க போற போக்கே சரியில்லை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவா. அண்ணே நீங்க கும்பிட்டு இருங்க, நான் இப்போ வரேன். சுமார் நான் உங்களை சொல்றேன், சாமியை சொல்றேன், சாமி சாமி. தெரியும். ஏ சார், அவர் யாரு? ஐயரு. ஐயோ, அவர் இல்லங்க, உள்ள இருக்கிற சில அவர்தான் யாருன்னு கேட்டேன். ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பேர் கூட தெரியல? ஆமா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா சிவாஜியா எல்லாருக்கும் தெரியறதுக்கு. இது சிவன் பார்வதி, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க விநாயகர் முருகன். ஒரு நாள் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே பிரிச்சுட்டார். போச்சுரா, திருவிளையாடல் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அது நமக்கு தேவையில்ல. சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி. சிவனுக்கு பார்வதி என்ன வேணும்? பொண்டாட்டி. உங்க பக்கத்துல யார் இருக்கா? இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா, இப்பதான் எங்கயோ போயிட்டு வந்து சொல்லிட்டு போனா. கூப்பிடட்டுங்களா? டியூப்லைட். டியூப்லைட் டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டான், ராத்திரில தான் போடுவான். நான் உள்ள இருக்கிறத சொல்லல, வெளியே இருக்கிறத தான் சொல்றேன். தேடுது பாரு. வெளிய ஒண்ணு காணும். இல்ல, இது டியூப்லைட் இல்ல, டியூப்லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும். இது இஸ்திரி பட்டி, ஊதி ஊதி தான் எரிய வைக்கணும். அவளுக்கு என்ன, அவ பாடு ஜாலிதான், கொடுத்து வச்சவ. கற்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. என்னம்மா அர்ச்சனையா? தாத்தா, இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, எதையாவது பண்ணுங்க, போங்க. உன் பேர் என்ன? திருவிளையாடல் சாவித்திரி. நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். திருவிளையாடல் சாவித்திரி நாமோதிஹானஸ்ய வால் நட்சத்திரே ஜனாயே தஸ்ய தாஸ்ய. ஐயோ, இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தி முடிச்சிரும். யாருக்கு முடிக்கலையா? அக்கா அக்கா, இஷ்டப்பட்டி வருது. இங்கயா இருக்கு. அப்பாவை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும்? பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க. என்னங்க? ஐயோ, இப்போ அது என்ன பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே? எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கா? அப்படின்னா? அதாங்க, எங்க குடும்பத்துக்கே. குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னங்க, இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அதாங்க,
நீங்களும் என் தம்பி ரகுவுக்கு காதலிக்கிற விஷயம். நானும் உங்க தம்பி ரகுவுமா? போச்சுரா, அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா பெரியவரே, உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு. இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளங்களுக்கு நான் வழி விட்டதில்ல. நான் விட்டுருவேன். என்னமா இது? யாரோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறங்க? கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்துக்கு எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதான எல்லாத்தையும் சொன்ன. நீ எனக்கு ஒரு முடிவு எடுத்துரு. நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏசார் அப்பா தான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க. என்ன இடிச்சுக்கிட்டே இருக்கேன்? இதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறத விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வர உன்ன புரிஞ்சுக்காம இல்ல குண்டா. நல்லா சுத்து. அல என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? ஒண்ணுதாப்பா, இந்த பக்கம் போவா. எல்லாத்தையும் ஒரே சீரா சீரா அடிக்க வைங்க. இந்த பக்கம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னமா திடீர்னு மாமா? அப்படி கூப்பிட்டா தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா கால விழுந்ததா ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் நினைச்சேன். இருங்க மாமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் நினைச்சுதான் உங்க கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்ன எப்ப மாமா முறப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்னது முறப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு புரியல. உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுமா? நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்னை போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிருக்கீங்களே. சரி, நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இனாச்சி உங்க அப்பா சம்மதம் தானே வேணும்னு கேட்ட? இப்ப வர உங்ககிட்ட. உங்க அப்பா உயிர் எழுதியிருக்காங்க, அதை படிக்கிறேன். அருணாச்சல அம்பலாகாரராகிய நான் என்னுடைய சொத்துக்களை என் குடும்ப வக்கீலான திரு ரங்கசாமி அவர்களிடம் என் சுயநினைவுடன் சொல்ல அவர் எழுதியது. நான் வாங்கிய வீட்டையும் 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 எல்லா சொத்துக்களையும் 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 என் பிள்ளைகளான ரகு ரவிக்கே சேரும். என்னுடைய வளர்ப்பு மகனாகிய ராஜாவுக்கு இதில் பங்கு பெறவோ உரிமை கொண்டாடவோ எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னையா அது அக்கிரமா இருக்கு? என்னுடைய மனைவியாக மீனாட்சி அருணாச்சலத்தின் நகைகள் துணிமணிகள் உள்பட அத்தனை பொருட்களும் என்னுடைய மகளான ராதாவை சேரும். என் வளர்ப்பு மகனான ராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன இருந்தாலும் பெரியய்யா இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் எழுதிய அத்தனை சொத்துக்களும் என் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் எந்த பிரிவினை எண்ணங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என் வளர்ப்பு மகனான ராஜா சொல்ல நான் எழுதியவை. பாத்தீங்களா, இப்ப தெரியுதா ராஜா அண்ணன் யாருன்னு? இந்த சொத்தை எல்லாம் அண்ணன் அப்பா கிட்ட உங்க பேருக்கு எழுத சொல்லனா உங்க இடம் நடுத்தருதான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தோம், அதையெல்லாம் சமாளிச்சு
அண்ணன் வெளியில இருந்தே நம்ம குடும்பத்தை ஒன்னு சேர்த்துட்டாரு. அதான் ராஜா அண்ணன். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கங்க. இதானே உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. வாங்கண்ணே, இனிமேல் நீங்க தான் இந்த நாற்காலியில உட்காரணும். வீட்டுல யார் தப்பானாலும் அப்பா இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்டாரு. இனிமே நாங்க யார் தப்பானாலும் நீங்க இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். வந்து உட்காருங்கண்ணே, வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இப்போ உட்கார்ந்து சேரல. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்க. அம்பலகார அம்மா வர்றாங்க, அவங்களும் உங்க கூட உட்காரட்டு. வாங்க அம்பலகார அம்மா, வாங்க வாங்க அம்பலகார அம்மா, போய் உட்காருங்க அம்பலகார அம்மா. நல்லதும் கெட்டதும் பாக்குறவங்க கண்ணை பொறுத்து. முன்ன நான் தப்பா பார்த்தேன், இவங்க தப்பா தெரிஞ்சாங்க. இப்ப நல்ல எண்ணத்தோட பாக்குறேன், இந்த ஜோடி நல்லாவே இருக்கும். நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வர.